முதல்ல இந்த போராட்டமே நியாயமற்றது, தேவையில்லாதது. ஏனென்று சொன்னால், இந்த சிஏஏ சட்டம் எதற்காக? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷிலிருந்து இங்கு ஏற்கனவே அகதிகளாக வந்திருக்கின்ற அந்த நாடுகளுடைய வஞ்சிக்கப்பட்ட மத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன நஷ்டம், என்ன தேவை இருக்குது போராட்டத்துக்கு? ஒரு கால் இங்கு நவகாளியையும் மாப்பிளா ரயட்டையும் உருவாக்குற தீய நோக்கம் இருக்குமானால், ஏனென்றால் இப்போ வந்து ஐபேக்னு ஏதோ ஒரு நிறுவனம் திமுகவோட கூட்டணி போட்டிருக்கு, அவங்களோட அட்வைசராக வந்திருக்குன்னெல்லாம் கேள்விப்படுறேன். அந்த மாதிரியாக யாராவது இப்படி தீய நோக்கத்தோடு மதவெறியை தமிழகத்திலே கலவரத்தை தூண்டுவதற்காக முயற்சிப்பார்களேயானால், நிச்சயமாக தேசபக்தர்கள் தேசிய உணர்வாளர்கள் வாழாவிருக்க மாட்டார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேல் நடக்கின்ற எந்த சம்பவமும் சரியாக எனக்கு தெரியவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் யாராயிருந்தாலும் ஒரு மசோதாவை ஆதரித்து வாக்களிக்கவோ எதிர்த்து வாக்களிக்கவோ உரிமை இருக்கிறது. ஆனால் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் இதை எப்படி ஆதரித்தார் என்று அவர் மீது கொலைவெறி தாக்குதல் கம்பத்திலே நடந்தது. ஏன் அது சரி என்று எண்ணுபவர்கள் எல்லாம் மீதி 38 பேருக்கு அதே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகும், யோசிச்சு பார்க்கணும். ஆகவே திராவிட முன்னேற்றம் கழகம் என்கின்ற தீய சக்தி, அது ஐபேக் சொன்னதா அல்லது யார் சொன்னதுன்னு எனக்கு தெரியாது, இந்த மாதிரியாக தூண்டி விடுவார்களேயானால் நிச்சயமாக தேசிய சக்திகள் பார்த்து கொண்டிருக்காது என்று எச்சரிக்க விரும்புகிறேன். மேலும் தீர்மானமே போட்டாலும் என்னாகும், சென்னையில் ஏதோ ஒரு லைன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, ஏதோ ஒரு ரெக்ரியேஷன் கிளப்பு, அவங்க ஒரு சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு தீர்மானம் போட்டால் அதுக்கு என்ன இம்பேக்டோ அதுதான் சட்டமன்றத்தில் போட்டாலும். கேரளாவில் போட்ட பொழுதே நான் சொன்னேன், வாட் இம்பேக்ட் இட் ஹஸ் காட், சரி இதை வந்து தீர்மானம் போடுறதுனால என்ன ஆகிடும். ஒரு விஷயத்தை எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்குவோம், லெட் நோபடி பி மிஸ்லெட். ஏற்கனவே இந்த மூன்று நாடுகளிலிருந்து இங்கு அகதிகளாக வந்திருக்கின்றவர்களுக்கு குடியுரிமை கொடுத்தாச்சுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் கூட எந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸரும் நீ உன்னோட ஆதாரத்தை கொடுன்னு கேட்க முடியாது. ஆல்ரெடி அது கெசட்டில் போட்டாச்சு, எல்லாரும் குடிமக்களாக வந்தாச்சு. அதனால் தீர்மானம் போடுன்னு கேட்குறதெல்லாம் வீண் மத உணர்வுகளை தூண்டி கலவரத்தை தூண்டு. தாராபுரத்தில் நடந்திருக்கு 14 இரவு, நடக்கலைன்னு இல்லை, வன்முறை சம்பவம். இங்கு டெபுட்டி கமிஷனர் விஜயகுமாரி வெட்டப்பட்டு இருக்கிறார், அதே மாதிரியாக ராஜ்குமார் இன்ஸ்பெக்டர், கலா விமன் கான்ஸ்டபிள், எல்லாரும் வன்முறைவாதிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை கண்டிக்காத அரசியல் கட்சிகள் அரசியல் களத்தில் இருக்க அருகதையற்றவர்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டமே சட்டவிரோதம். எதுக்கு போராட்டம், உங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்குறேண்ணா, போராடுறவங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த நாட்டில் இருக்கின்ற 130 கோடி மக்களில் யாராவது ஒருத்தருக்கு பாதிப்புண்டா சொல்லுங்க. அறிவுபூர்வமாக பேசின வழியாக உணர்வுகளை தூண்டுறதுன்னு நினச்சா எதிரணிகளையும் தூண்ட முடியும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய இலவச இணைப்புகள், அது திருமாவளவன் எவரோ, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், யாராக இருக்கட்டும், நீங்கள் தூண்டிவிட்டு கலவர பூமியாக தமிழகத்தை மாற்ற நினைச்சா எதிர்வினை ஆற்று என்பது எல்லாருக்கும் தெரியும். அமைதி காக்க வேண்டும், தமிழகம் அமைதி மாநிலமாக இருக்கணுங்கிறதுக்காக எங்களை போன்றவர்கள் சும்மா இருக்கும்னு ஸ்டாலினை எச்சரிக்க விரும்புகிறேன் நான். எஸ் ஐயோ, 2.5 கோடி கையெழுத்தா நீங்கள் போவீங்க, அதுலேருந்து நான் இன்றைக்கி பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எங்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், பிராமணர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. அடேங்கப்பா, பாப்பானெல்லாம் பிராமணர் எப்போ ஆனால், ஆ உங்கள் லாங்குவேஜில் மாற்றம் வருது பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க பெண் குழந்தைகள் வெளியில் நடமாட முடியாது, பாதுகாப்பாக இருக்க முடியாது, கையெழுத்து போடுறாங்க. எனக்கு வந்து இங்கே பள்ளிக்கரணையில் இருக்கிற அசம்பிளி ஆஃப் காடு சர்ச்சில் கம்பல் பண்ணி போட சொல்கிறாங்கன்னு அங்கே இருக்கிறவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அங்கே நடந்துட்டு இருக்கும்போதே மதுரையில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன், இங்கே உங்களுக்காக சொல்கிறது இல்லை. ஆகவே நிர்பந்தப்படுத்தி மிரட்டி உருட்டி கையெழுத்து வாங்குவதை பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம். ஆகவே திமுக இந்த தீய செயலை தொடர்ந்து செய்யக்கூடாது என்று நான் எச்சரிக்கவே விரும்புகிறேன். ஏனென்றால் எதிர்வினையாற்ற தேசபக்தர்களுக்கு தெரியும், ஹிந்து விரோத தீய சக்தி திமுக.
ஏனென்றால் நாங்கள் வந்து ஈவேரா காலத்திலிருந்து விநாயகர் சிலைகளை உடைத்ததிலிருந்து எம்பெருமான் ராமனுக்கும் முருகப்பெருமானுக்கும் செருப்பால் அடித்ததிலிருந்து மறக்க மாட்டோம். அவை இந்த ஹிந்து விரோத திமுக தீகா தீய சக்திகளுக்கு தூண்டி விடாதீர்கள். முஸ்லீம்களுக்கு நான் சொல்கிறேன், தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தப்ப சீமான் போனாரா, ஜெயராமன் போனாரா? பூவுலக நண்பர்கள் எங்கே போனாங்க? நாங்கள் கேட்குற வண்ணாரப்பேட்டைக்கு ஏன் ஸ்டாலின் வல்ல வரமாட்டார்? உங்களை பகடைக்காய்களாக ஆக்கி அரசியல் பிண அரசியலுக்கு திட்டமிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை முஸ்லீம் சகோதர சகோதரிகள் புறக்கணியுங்கள். உங்கள் யாருக்கும் உங்கள் குடியுரிமைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீணா மாய்மாலங்களை நம்ப வேண்டாம்.